ஹாய் விவாஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்கோம். சூப்பரான ஒரு பண்ணையில் இருக்கிறோம், நாட்டுக்கோழி பண்ணை. நம்ம இந்த வீடியோவில் சண்டை சேவலுடைய ரகங்கள், அதற்குரிய பயிற்சி முறைகள் போன்ற பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து சண்டை சேவல் எப்படி சண்டை செய்கிறது அப்படிங்கிறது ஃபுல்லாக புரியும். சண்டை சேவலை பொதுவாக யார் வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரிகள், வணிகர்கள், விவசாயிகள் என பலதரப்பட்ட மக்களும் வளர்த்துட்ருக்கிறது இந்த சண்டை சேவலை. அவங்க தான் வளர்த்துட்ருக்குறாங்க. பொதுவாக சண்டை சேவல் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. எல்லாராலும் இதை வளர்க்க முடியாது. அதனுடைய கூட இருந்து அதை பயணிக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த சண்டை சேவலை வளர்க்க முடியும். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிராய்லர் கோழி இந்த மாதிரிலாம் வளர்த்துட்ருக்குறாங்க. ஸோ அது வந்து இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா நம்ம பாட்டு பண்ணையை வந்து தீனி போட்டோமா தண்ணி வச்சோமா நேரத்துக்கு அப்படின்னா அது முடிஞ்சுது. சண்டை சேவலை பொறுத்தவரையில் சின்ன குஞ்சிலேருந்தே நம்ம தரம் பிரித்து அதை வந்து தயார் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன குஞ்சிலே அதுக்கு வந்து பயிற்சிகளை கொடுத்து கொண்டு வந்தால் தான் அது வந்து நம்ம சண்டை சேவலுக்கு பயன்படுத்த முடியும். சண்டை சேவல் குஞ்சு வந்து நம்ம ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துலே வச்சு அதை வளர்க்கணும். அது இல்லாமல் அதை வந்து கலசலை உண்டாக்கக்கூடாது. சின்ன குஞ்சில் கலசல் ஆயிடுச்சுன்னா திருப்பி அது பெருசாகும்போது அது எல்லாரையும் பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த குஞ்சை வந்து நம்ம ஆக்கக்கூடாது. அதனால் பொறுமையாக அதை கையாண்டால் மட்டும்தான் நம்ம வந்து பெருசாக வரும்போது அது நம்ம கைக்குள்ளே நிற்கும், சண்டைக்கு வந்து அதை தயார்படுத்த முடியும். அதே போல் சண்டை சேவல் வந்து எப்போ தயார்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது கூற பருவத்தில் கிட்டத்தட்ட 11 மாதத்தில் அது கூற பருவத்துக்கு வந்துடும். அந்த பருவத்திலேருந்து தான் நம்ம வந்து அதை தயார்படுத்த முடியும். அதை வந்து கட்டில் வைக்கணும். கிட்டத்தட்ட 3 மாதம் கட்டில் வச்சு அதுக்கப்புறம் அவுத்து விட்டால் தான் அது வந்து மனிதர்களோடு நின்று அது அந்த பொறுமையாக நிற்கிற ஸ்டேஜ். அந்த 11 வயசுலேருந்து மீதம் உள்ள 3 மாதமும் நம்ம வந்து வளர்க்குறத பொறுத்து தான் இருக்குது. பொதுவாக கட்டு சேவலை பொறுத்தவரையில் வள்ளூர், மயில், காகம், ஆந்தை, செங்கொண்டை சேவல், கோழி இப்படி பல்வேறு ரகங்கள் இருக்குது. இப்போ வந்து இந்த ரகங்களில் பியூர் பார்த்திங்கன்னா எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே உடச்சிட்டாங்க. இப்போ வள்ளூரை தூக்கி காகத்துக்கூடையும் காகத்தை தூக்கி ஆந்தை கூடையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த இது வீரியம் இருக்குதோ அதை தூக்கி மாற்றி போட்டதுனால இப்போ வந்து எல்லாமே உடசலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடசல் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அதனுடைய காலும் தலையும் வச்சு தான், தலைப்பகுதியினுடைய கலரை வச்சு தான் இவங்க வந்து இப்போ ஒரிஜினலாக என்னென்னு கண்டுபிடிக்கிறாங்க. கட்டுச்சவளை பொறுத்தவரையில் கூற பருவத்தில் தான் அதுக்கு வந்து நம்ம பயிற்சியை வந்து அதிகமாக கொடுக்க முடியும். அதாவது நீச்சல் பயிற்சி தான் இந்த கட்டுச்சவள் தயார்படுத்துறதுல மெயினான பங்கு ஆற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அதனுடைய வாலை வந்து பிடிக்கணும். நம்ம வந்து அதை அமுத்தி பிடிச்சி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வால் மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதை நீந்த விடணும். அதுவுமே அது எவ்வளோ நேரம் நீந்த விடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது மூச்சு இறைக்கிற வரை நீந்த விடணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் அதுக்கு வந்து உடம்புலாம் நல்லா இருகும். அந்த ரெக்கை அடிக்க அடிக்க அதுக்கு வந்து உடம்பு இருகும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீச்சல் பகுதி வந்து கட்டுச்சவளை பொறுத்தவரையில் நீச்சல் கற்றுக் கொடுத்து அதை வந்து நீச்சலில் போடுறது ரொம்ப முக்கியமான இது. நம்ம வந்து சும்மா அழகுக்கு வளர்க்குறது வேறு, பட் கட்டுச்சவளுக்கு தயார்படுத்தணும் அப்படின்னா அது நீச்சல் பயிற்சி இன்றியமையாதது. அதே போல் கட்டுச்சவளை கட்டிலே தான் வைக்கணும். நம்ம வந்து அதை அவுத்து விட்டுட்டு அப்படி பண்ணக்கூடாது. கூடிய மட்டும் கூற பருவத்தை அடைஞ்சதுலேருந்து அதை கட்டில் வச்சு தண்ணியாக பராமரிக்கணும். அதே போல் அது எட்டுற தூரத்தில் தண்ணி ரொம்ப அவசியம். கட்டுச்சவல் கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னா தண்ணி 24 hours அது பக்கத்துலே இருக்கணும். எப்போவுமே அது அறந்துற மாதிரி நல்ல ஒரு சிமெண்ட் தொட்டியில் வச்சுருக்குறாங்க. இப்போ சின்னதாக ஒரு இது, ஸோ அது கவுத்து போட்டுடாது. அதனால் அதுக்கு தண்ணி எப்போவுமே கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதே போல் தண்ணி தொட்டியை வந்து டெய்லி காலையில் நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு திருப்பி அடுத்த நாள் தண்ணி ஊற்றி வைக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் சண்டை சேவலை பொறுத்தவரையில் கேர் எடுத்தால் மட்டும்தான் அதை வந்து தரமான ஒரு கட்டுச்சேவலை நம்ம உருவாக்க முடியும். அதே போல் தீனி வைக்கிற முறை பார்த்திங்கன்னா, அது வந்து நம்ம மற்ற கோழிகளை போல் எப்போவுமே அதுக்கு தீனி போட வேண்டிய அவசியம் கிடையாது. மாலை பொழுதில் மட்டும் அதுக்கு தீனி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி அதை டெய்லி ரெகுலராக நம்ம பழகிட்டோம்னா அது வந்து பழகிக்கிடும். மெயினாக தீனி வந்து மாலையில் வச்சா போதும், ஒரு வேளை வச்சா போதும். அது அழகாக சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக புட்டு கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு வேளை சாப்பாடு வந்து அரிசியை போட்டால் அது ஒரு பயனும் இருக்காது. அதுக்கு வந்து என்னன்னா உருண்டை சோளம், அதாவது வெள்ளைச்சோளம் வைக்கிறாங்க. அப்புறம் மக்காச்சோளம் அந்த மாதிரி
நல்லா இரும்பு சத்து உள்ள அதிகமான இரும்பு சத்து உள்ள தரமான உணவுகளை கொடுத்து தரமாக வளர்க்கணும். அதுபோல் சண்டை சேவலை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லை மூணு தடவை வந்து நம்ம சண்டைக்கு விடலாம். ஸோ சண்டைக்கு எப்படி விடணும்னா ஒரே வயசுடைய சேவலில் தான் சண்டை விடணும். அது இல்லாமல் நம்ம வந்து பெரிய சேவல்கிட்ட இதை சண்டைக்கு விடும்போது அது வந்து ஒரு அடி வாங்கிச்சுனாலும் திருப்பி அது வந்து நம்ம டெவலப் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் ஒத்த வயது உடைய சேவல் கூட தான் நம்ம சண்டை விடணும். சண்டை முடிஞ்சதுமே அதை வந்து நீச்சல் பயிற்சியில் ஒரு அரை மணி நேரம் போடணும். இதே போல் முதல் முறையாக சண்டைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழித்து தான் திருப்பி அதை சண்டைக்கு விடணும். ஸோ இந்த மாதிரி சண்டைக்கு விட்டுட்டு நீச்சல் பயிற்சி கொடுத்து அப்படியே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துலேயே சண்டை விடலாம். முதல் வந்து முதல் விடும்போது ரெண்டு வாரம் கழித்து தான் மீண்டும் சண்டைக்கு விடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் சண்டைக்கு விட்டு அதை வந்து நம்ம நீச்சல் பயிற்சி கொடுத்து நம்ம அதை தயார்படுத்தணும். அதே போல் இது வந்து தெருவில் விடக்கூடாது. சண்டை சேவலை பொதுவாக நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான இதெல்லாம் ரொம்ப மறைச்சி யாரையுமே வெளியாட்களையே காட்டவே விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதை வந்து பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்ப்பாங்க. இந்த சண்டை சேவல் வந்து பொதுவாக ஒத்த வயசுடைய கோழிகிட்ட தான் சண்டைக்கு விடுவாங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு அம்பையர் மாதிரி இருப்பார். அவர் வந்து அந்த கோழியை பார்த்தோன்னே தரம் பிரிப்பார். ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வச்சு தான் இந்த சண்டையை விட முடியும். அதே போல் சண்டை வந்து ரெண்டு ரகமாக பிரிக்கிறாங்க. அதாவது வெத்துக்கால் சேவல் சண்டை, கத்திக்கால் சேவல் சண்டை இப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இதில் ரெண்டு சேவலுமே தனித்தனியாக தான் இருக்கும். அது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். பொதுவாக வெத்துக்கால் சேவல் தான் விடுவாங்க. இந்த பொங்கல் டைமு கொஞ்சம் அரசு அனுமதி அளித்த காரணமாக வெத்துக்கால் சண்டை தான் நடக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே அடியிலையும் விழுந்துடும். அதாவது சில நேரத்தில் எதிர் சேவல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், சிலிப்பிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை வாங்கிட்டு இருக்கிற சேவல் திருப்பி ஒரே ஒரு அடி தான் அடிக்கும், அதோட சோழி முடிச்சிடும். அந்த மாதிரிலாம் சேவல் செமையாக வளர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அடி வாங்கிட்டே இருக்குதே சேவல், இது என்னடா அப்படின்னு நினச்சிட்டு சிலவங்க இருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை, அது துணிஞ்சு ஒரே அடி தான் காலி பண்ணிடும். இந்த மாதிரி பயிற்சி, அதாவது கோழிக்கு வந்து நம்ம பயிற்சி ரெண்டு வயசு வர பயிற்சி, அதை சண்டைக்கு விட்டுட்டு திருப்பி அதே இதை நீச்சல் பயிற்சி, இந்த ரெண்டும் மாற்றி மாற்றி விட்டுட்டே இருப்பாங்க. இப்போ இது பெரிய வேலைப்பாடு. ஸோ அதுக்கேற்றப்ப தான் இதனுடைய ரேட்டும் இருக்கும். ஏன்னா நம்ம 3 லட்சம் தாண்டியும் போகும். சின்ன குஞ்சுகள் தரமான இது பேசிக் லெவல்னால் ஒரு ஜோடி 3000 ரூபாயிலையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதிலேருந்து ஆரம்பித்து நம்ம அதனுடைய வீரியங்கள், அதனுடைய வளர்ப்பு முறைகளை வச்சு தான் கோழியினுடைய அமௌண்ட் வந்து தீர்மானிக்கிறாங்க. ஸோ அது வந்து இவ்வளோலாம் போகுமா அவ்வளோலாம் போகுமாங்கிறது கிடையாது. களத்தில் நின்று ஆடும்போது சிலவங்க வந்து விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த கோழியினுடைய அடிமுறைகள், அதனுடைய ஒரிஜினாலிட்டி, லைனேஜ் இதெல்லாம் பார்த்து சிலவங்க விருப்பப்பட்டுட்டாங்கன்னா எனக்கு எவ்வளோ நாளும் கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் வளர்க்குறவங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பல லட்சங்களுக்கு விலை பேசின சேவல்களும் இருக்கும். அது இந்த சேவல் சண்டையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். நம்ம வந்து ஏன் இதை வந்து நீச்சல் பயிற்சி விடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எடை வந்து அதிகம் போட்டுடக்கூடாது. அந்த கோழி வந்து எவ்வளோ ஹைட்டு வெயிட்டு அந்த இதை பேசிக்காக கொண்டு தான் அதனுடைய எடை அதிகமாகணும். அதை கிராஜுவலாக தான் போகணும். ஜாஸ்தி எடை இருந்ததுன்னா அதெல்லாம் அடிச்சுக்கிடாது, பறந்துக்கிடாது. சண்டை சேவலை பொறுத்தவரையில் பாய்ந்து போய் சண்டை போடணும். அதனால தான் அந்த அளவுக்கு தரமாக வளர்க்கணும்னா அதை நீச்சல் பயிற்சியில் விட்டு அது மூச்சு பயிற்சி எடுக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் அந்த நீச்சலில் மட்டும்தான் வரும். ஸோ அதனால தான் மெயினாக சொல்கிறாங்க நீச்சல் பயிற்சி இது முக்கியமானது. வந்து சண்டை சேவல் வளர்ப்பு முறையில் நீச்சல் வந்து ஒரு இன்றியமையாதது. சண்டை சேவல் வளர்ப்பு முறைகளை வந்து எல்லாராலையும் வளர்க்க முடியாது. சேவல் வளர்க்கலாம், ஆனால் சண்டைக்கு விடணும் அப்படின்னாச்சுன்னா அதுக்குரிய பயிற்சிகள், முறையான இதை வச்சு பராமரித்தா மட்டும்தான் அதை நம்ம களத்தில் இறக்க முடியும். அதுபோல் இதுக்கு தீனி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வெறும் தென இந்த மாதிரி சோளங்கள் மட்டும் பத்தாது. ஆட்டு ஈரல், முந்திரி பருப்பை வந்து நல்ல ஊற வச்சு அதை கொடுப்பாங்க, தோலை நீக்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் பயங்கர வேலை இருக்குது. சண்டை சேவல் வளர்க்குறது ஈஸியான வேலை கிடையாது. அது ஒரு கேரிங் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். அதே போல் வேக வச்ச இறைச்சியும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதை கொடுத்தா தான் அந்த உடம்பு நம்ம இறுகிப்பே இருக்கும். அதனால் அப்படி இருந்தால் தான் அது வந்து தாங்க அந்த சண்டை களத்தில் நிற்க முடியும். அதனால் இவ்வளோ கொடுத்தா தான் அது நிற்க முடியும். நம்ம சும்மா வெறுமனே கொண்டு விட்டோம்னா சேவல் எடுத்த சேவலை பார்த்தோன்னே தலை தெரிச்சு ஓட்டணும். எத்தனையோ சேவல் களத்தில் இருக்குது. அதனால் சும்மா கொண்டு போயெல்லாம் விட முடியாது.
அதேபோல் ஒரு சண்டை சேவல் முறைகள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்கு 15 20 நிமிஷங்கள் ஆகும். இப்படி 3 ரவுண்டு சண்டை வைப்பாங்க. அதில் தான் கணிக்க முடியும். அதை நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. சும்மா எடுத்துமே சண்டைலாம் விட முடியாது. அதை தரமாக பிரித்து அதை அம்பையர் வந்து கரெக்டான இதில் தான் விடுவார். அதே போல் ஒரு டயத்துக்கு டயம்னா டயம் தான், ஏன்னா இது இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான சண்டை இந்த சண்டை சேவல். அதனால தான் இது வந்து தடை பண்ணிக்கிட்டே இருக்குது அரசு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சண்டை அப்படின்னா அடிபடி ஆயிரும். ஊருக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிச்சுனா ஊர் விட்டு ஊர் சண்டை வரும். ஸோ இதனால் ரொம்ப ஞானமாக இதில் விளையாட்டு விடுறவங்க மட்டும்தான் இதில் இந்த விளையாட்டு பண்ண முடியும். ஏன்னா இது வந்து விளையாட்டை விளையாட்டாக பார்க்குறது கிடையாது, அது வந்து மான பிரச்சனையாகவும் வந்துடும். இது அந்த களத்தில் ஆடும்போது நம்மளுக்கு தெரியும், அந்த கோழி அடி வாங்கும்போது அதை வளர்க்குறவங்களுடைய அழி வேதனை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து அரசு வந்து அந்த ஒரு காரணத்துக்காகவும் தடை பண்ணலை. சூதாட்டம் மாதிரி ஆயிடுது. இது கட்டுச்சேவல்னாலே சூதாட்டம் தான் முடிவாகி போச்சு. அந்தளவுக்கு அதுலேயும் ஊறி போயிடுறாங்க. சண்டை சேவலை வந்து எப்படி தகுதி பார்க்குறாங்க அப்படின்னா அதனுடைய கால் பகுதி மற்றும் அதை இடுப்பு பகுதியை வச்சு அதை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இது எந்த எவ்வளோ நேரம் நிற்கும், களத்தில் எப்படி தாங்கும் அப்படிங்கிறத அந்த ரெண்டு இதை வச்சு தான் சண்டை சேவலுடைய குவாலிட்டி வந்து தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது சண்டைக்கு மெயினானது காலும் அந்த முதுகு பகுதி தான் சண்டை சேவலுடைய மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுது. ஸோ அதனால் பொதுவாக எல்லாருமே அந்த காலினுடைய அமைப்பையும் அதனுடைய முதுகு பகுதியையும் பார்த்து தான் சேவல் வாங்குவாங்க. பெரும்பான்மையான சேவல்கள் வந்து அதை வளர்ப்பவர்களுடைய மன இயல்பு அப்படியே பிரதிபலிக்கிறது. சில சேவல்களை பார்த்தாச்சுன்னா களத்தில் வந்து அப்படியே குதிச்சுக்கிட்டு சிலுப்பிக்கிட்டு அப்படியே ஒரு அலப்பறை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போமே நினச்சிக்கிட வேண்டியது தான் இதை வளர்க்குறவருடைய மனநிலையும் அவருடைய இயல்பும் அதுதான் அப்படிங்கிறத அது அப்படியே பிரதிபலிக்குதுன்னு அப்படி நிறைய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ சேவலுடைய தரத்தை வச்சு அதை வளர்க்குறவங்களுடைய இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ கோழியை வச்சு எவ்வளோக்குள்ள வளர்க்குறவருடைய இயல்பை கண்டுபிடிக்கிற அளவுக்கு கோழி வந்து வீடை வந்து மானிட்டர் பண்ணுது. ஸோ நம்ம வந்து அதனுடைய சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள், அதை வளர்க்குற முறைகள் அந்த அளவுக்கு நம்ம அதை தயார்படுத்தினா மட்டும்தான் களத்தில் வந்து வெற்றி பெற முடியும். அந்த அளவுக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். களத்தில் ஜெயிக்கிறத பொறுத்து தான் அதில் உள்ள ப்ரீடு வந்து நம்மளுக்கு வந்து செயலாகும், அதனுடைய விலையை நிர்ணயிக்குது. ஸோ களத்தில் நல்ல களம் ஆடிச்சுன்னா அதனுடைய வளர்க்குறவங்கக்கிட்ட உடனே கேட்பாங்க, நீங்கள் இதுக்கு ப்ரீடு வச்சுருக்கீங்களா, அந்த கோழியை கொடுக்குறீங்களா அப்படின்னு நிறைய பேர் உடனே கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. நம்ம வந்து இல்லை என்கிட்ட குஞ்சு இருக்குது அதனுடைய அதே லைனப்பில் இருக்குது அப்படிங்கும்போது அது நம்ம சொல்கிற விலையில் தான் அது நம்ம என்ன சொன்னாலும் அதை வாங்குறதுக்கு முன்னே வருவாங்க. ஸோ நம்ம வந்து கோழி சரியாக இல்லை அப்படின்னா நம்மளை அந்தளவுக்கு யாருமே வாங்க வரமாட்டாங்க. நம்மளுடைய தரம் வந்து அங்கே தான் கட்டு சேவல். இது எங்கே உள்ள சேவல், யார் வளர்த்தது அப்படிங்கிறத நம்ம ஒரு 2-3 களம் ஆடிச்சிச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்கு தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. கோழி குஞ்சு இருக்குதாங்களா, இதே இதில் உள்ள லைனப்பில் உள்ள கோழி இருக்குதா அப்படிங்கிறத கேட்டு வருவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம நிர்ணயிக்கிறதா, நம்ம சொல்கிறவள தான் இவ்வளோ தான், கட்டுப்படியாகாது, எடுக்காதீங்க, தொடாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து அதை விலை வைக்கலாம். அதுதான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இது வளர்க்குறதுக்கு கஷ்டப்படுறதே இது தான். நம்மளுடைய ப்ரீடு எடுத்து விற்கிறது வந்து அந்த அளவுக்கு லாபமாக அந்த ஒரு கட்டத்தில் தான் லாபம் வர ஆரம்பிக்கும். ஸோ லேக்ஸ் கணக்கிலலாம் இந்த கோழியை வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்குது. காசை வந்து மதிக்காதவங்களும் இருக்கும். கோழி நம்மளுக்கு தரமான கோழி வேணும், நம்ம வீட்டில் நிப்பாட்டினா அப்படி அந்த பார்வை அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ என்னடா இது கோழி இதில் என்ன லாபம் இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. லைனேஜ், நம்மளுடைய உண்மை உழைப்பு உயர்வு அப்படிங்கிறது தான் கோழிலையும் இருக்குது. ஏன்னா அந்த லைனேஜை வச்சு ப்யூர் லைனில் கொண்டு வந்தாச்சுன்னா உண்மையிலே வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரகங்களை சூஸ் பண்ணுறாங்க. அதாவது பிகினர்ஸ் இதில் வந்து ஏமாறுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதனால் பிகினர்ஸ் பொறுத்தவரையில் பொதுவாக நீங்கள் போய் இப்போ தான் கோழி ஆசைப்பட்றீங்க, வளர்க்கணும், சண்டை சேவல் வளர்க்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இதில் நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்ததுமே போய் காசு இருக்குது அப்படின்னு அதிகமான விலை கொடுத்து விலை சேவல் வாங்காதீங்க. ஏன்னா எப்பேற்பட்டதுனாலும் ஏமாத்துறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. களத்தில் ஒரு சேவல் ஆடும், ஆனால் வீட்டில் போயாச்சுன்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு போய் வாங்குங்க. அதிகமான விலை சொல்கிறாங்கன்னா வாங்காதீங்க. ஒரு பேர் 3500 அந்த ரேஞ்சிலேருந்து நீங்கள் வளர்க்குறதுக்கு ஆரம்பிங்க.
ஸோ அந்த பேர் அந்த குஞ்சு தரம் சைஸில் வந்து வாங்கி வளர்க்க ஆசைப்படுங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வளைவு சுழிகள் தெரியும், அதை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த பக்குவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். 3500 ரூபாங்கும்போது நம்மளுக்கு சப்போஸ் அது வந்து சரியாக வரல அப்படின்னாலும் எடை ரேட்டுக்கு போட்டோம்னா நம்மளுடைய நம்ம கொடுத்த காசையாக எடுத்துடலாம். ஸோ அதிகமாக 30,000 ரூபா 50,000 ரூபா அப்படின்னு சேவல் இருக்குதுங்க. இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு லட்சக்கணக்கிலையும் சேவலுடைய விலை இருக்குது. ஸோ அதனால் பொதுவாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க குறைஞ்ச ரேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் நல்ல தரமான குஞ்சுகள் கிடைக்குது. ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. வால் வந்து 3 மீட்டரு நீளம் உள்ள சேவல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சோக்கு தான் கொண்டு போவாங்க. பொதுவாக சண்டை சேவல்னாலே அது வேறு, சோக்கு கொண்டு போகிறவங்க வேறு. அவங்க எங்கே சோ நடந்தாலும் அதை கொண்டு போய் அங்கே டிஸ்பிளே வச்சு அவங்க அதை ப்ரீடிங் வந்து சேல் பண்ணுறதுக்கு முற்படுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. கட்டமுக்கு ஒவ்வொரு வெரைட்டி, ஏகப்பட்ட வெரைட்டி நாட்டு சேவலில் இருக்குது. அழிஞ்சிட்டு வந்த இது இடையில் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் ரொம்பவே பிக்கப் ஆனது நாட்டு சேவல் தான். இந்த கட்டு சேவல்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. இந்த கட்டு சேவலை வந்து வெள்ளக்காரனே தடை பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆளுக்க சும்மா தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அப்புறம் வந்து காலப்போக்கில் சூதாட்டம் அதில் ரொம்ப கை மேல் ஓங்கினதுனால வெள்ளக்காரனே அதை தடை போட்டிருக்கிறான். இது சூதாட்டம் மேலோங்கி விட்டது, இனி வந்து மக்களை காப்பாற்றணும் இல்லை இவங்களை காப்பாற்றணும்னா சண்டை சேவலை தடை பண்ணணும் அப்படின்னு வெள்ளக்காரன் அதை தடை பண்ணியிருக்கிறான். அந்த தடை வந்து இன்னால் வரை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோக்குள்ளே சூதாட்டம் அதில் விளையாடி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு புரியும். அதாவது எல்லா விஷயமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு உயரிய நோக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நல்ல ஹெல்த்தியான நாட்டுக்கோழியிலேருந்து நம்ம முட்டை எடுத்து சாப்பிடும்போது அது மனிதர்கள் வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சேவல் சண்டை சேவல் முறைகள். பட் அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஆளுங்க ஒரு சின்ன கேப் கிடச்சாலும் அதில் வந்து எப்படியாவது ஆட்டோ ஓட்டிடலாமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து எப்படி நம்ம அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திடுறாங்க, அதை எப்படி சம்பாதிக்கலாம், அதை வச்சு எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம உட்கார்ந்த இடத்துல கட்டம் கட்டுறது தான் இது. ஸோ ஈஸியான முறையில் சம்பாதிக்கலாம், இது ஒரு சூதாட்டம், நம்ம வந்து காசு வச்சு விளையாடலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ எந்த இதை எடுத்தாலும் ஒரு சூதாட்டத்தை நோக்கி தான் நம்ம ஆளுங்க வந்து கடைசியில் அதை பயணிக்கிறது. ஸோ அந்த இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல விளையாட்டாக இருந்திருக்கும். எல்லார் இடத்துலையும் எல்லா வீட்லேயுமே ஒரு சேவல் நின்று இருக்கும். ஆனால் அது வந்து சூதாட்டமாகி அதை வந்து இடையில் தடை பண்ணி ஸோ டோட்டலாக அழிகிற ஸ்டேஜுக்கு வந்து திருப்பி இப்போ தான் கொஞ்சம் ப்ரீடர்ஸ் உருவாகிட்டு இருக்கிறாங்க. இதே தமிழகத்தை விட இப்போ வந்து ஆந்திரா கர்நாடகாவில் வந்து இது அதிகமான சூதாட்டம் வந்து அவங்க நம்மளை விட நம்மளை காட்டிலும் அவங்க அதிகமாக சூதாட்டம் விடுறாங்க. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம இடங்களில் இப்போ கொங்கு மண்டலத்தில் இந்த சேவல் வந்து அதிகமாக வளர்க்குறாங்க. பொள்ளாச்சி, ஈரோடு, சேலம் பகுதிகளில் இது அதிகமாக காணப்படுது. கோயம்புத்தூர்லேயும் இது வந்து வளர்க்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே சேவல், நீங்கள் வேறு வேறு இடங்களுக்கு போனீங்கன்னா அதனுடைய விலைகள் வந்து வெவ்வேறாக இருக்குது. அதே போல் வளர்க்குறவங்களையும் பொறுத்து என்னுடைய விலை நிர்ணயிக்குது. ஒரே சேவல் ஒரே லைனேஜ் அப்படி சொன்னாலுமே அதை வளர்க்குறவங்களுடைய தகுதி தராதரங்களை பார்த்து அதுக்கு விலை வைக்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு இந்த சேவல் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா விதத்துலேயுமே அந்த ஒருத்தங்களை வச்சு தான் விலை நிர்ணயிக்கிறாங்க. ஏழைன்னா ஒரு விலை, அதே இது பணக்காரங்க வீட்டில் இருந்துன்னா அது வேறு விலை. இது வந்து எல்லா இடத்துலையும் இந்த இது தான் கை ஓங்கி இருக்குது. ஸோ இந்த சேவல்கள் மீது வந்து யார் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகள், வணிகர்கள், விவசாயிகள். மெயினாக விவசாயிகள் தான், அவங்களுக்கு ஈஸியாக உணவு கிடைக்கும். அதனுடைய அதை ட்ரெயினப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்கும். மற்றவங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இதை வளர்க்குறதுக்கு இதை பண்ணுறதுக்கு வந்து இந்த அளவுக்கு ட்ரெயினப் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து முடியாத காரியம். அதனால் சிலவங்க என்ன பண்ணுறாங்க, காசு கொடுத்து வாங்கி வைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து அதை கன்டினியூ பண்ண முடியாது. அந்த காரணத்தினால அவங்கெல்லாம் பார்க்க போகிறாங்க. மற்றபடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க, இட வசதிகள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இது விவசாயிகளுக்கு மெயினாக இது வந்து பயன் தரக்கூடியது. ஏன்னா இது சைடு பிஸ்னஸ் மாதிரி அவங்க வீட்டில் நிறைய கோழிகள் இருக்கும், அதில் இதை வச்சு வளர்க்குறாங்க. ஸோ வளர்க்குறது மட்டும் இல்லாமல் இப்போ கர்நாடகா, ஆந்திரா பகுதிகளுக்கு வந்து இது அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்குது.
எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாரி வர டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு சில பகுதிகளை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே போய் வாங்கிட்டு அவங்க அங்கே போய் பந்தயம் விட்றாங்க. பந்தயம்னாலே நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பந்தய காசு இருக்கும் அப்படின்னு. விலை அதிகமான கட்டுறாங்க, காசு அதிகமாக கட்டுறாங்க. அது வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்காக காசு அதிகம் அதில் போடுறாங்க அப்படிங்கிறக்காக தான் இதை தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம வந்து விளையாட்டாக ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது, ஒரு டைம் பாஸு அந்த மாதிரி இதுக்கு சண்டை விடுறது வந்து தவறு கிடையாது. அரசு வந்து ஒரு சில வழிகாட்டு முறைகளோட ஒரு சில காலங்களில் அது வந்து அனுமதிக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில், சண்டை சேவலை பொறுத்தவரையில் தமிழகத்தில் என்னுடைய செயல்பாடுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி ஸ்டேட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் சூதாட்டமும் அதிகமாக அவங்க தான், காசு கட்டுறதும் அதிகமாக அவங்க தான் கட்டுறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் கோழிக்கு கோழி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தோத்த கோழியை வந்து ஜெயித்தவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற பெரிய ஒரு மன வருத்தமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தோட்ட கோழியை கொண்டு போய் அதை சமைச்சு சாப்பிட்றதுல இருக்குதே ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி ஜெயித்தவங்க இருப்பாங்க. ஸோ ஜெயித்தவங்களுக்கு வந்து அந்த தோத்த கோழியை வீட்டில் கொண்டு போய் குழம்பு வச்சு அதை கொதிக்க வச்சா தான் அவங்களுடைய அந்த போட்டியினுடைய சுவாரஸ்யங்களே அடங்கும் அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமாக இருப்பாங்க. ஸோ இந்த சண்டை சேவலை பொறுத்தவரையில் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சேவல் அப்படின்னு தான் சொல்லணும். சண்டை சேவலை பொறுத்தவரையில் அதனுடைய காலும் மூக்கும் இதை வச்சு தான் சுத்தமான லைனேஜை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. வல்லூருனுடைய இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, காலும் மூக்கும் சுத்த மஞ்சள் நிறத்தில் இருந்தால் அது வல்லூர் அப்படிங்கிறாங்க. ஆந்தை வந்து காலும் மூக்கும் சுத்தமான வெள்ளை நிறத்தில் இருக்கும். ஸோ அந்த இந்த ஐடென்டிஃபிகேஷனை வச்சு தான் இது அந்த வல்லூர் காகம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. காகம் வந்து எப்படி இருக்கணும்னா, காலும் மூக்கும் வந்து சிவந்திருக்கணும். ஸோ அதுதான் காகம். அதே போல் மயில் அப்படின்னு பார்க்கும்போது, மயில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து பீகாக்கினுடைய அந்த தோற்றத்தை ஒத்து இருக்கிறது வந்து மயில்னு சொல்லிடுறாங்க. அதே கலரு அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனை பார்த்து மயிலை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ சண்டை சேவல் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க, பொதுவாக ஒரு நல்லா நியாயமாக இருக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமானவங்கக்கிட்ட கோழி இருந்ததுன்னா அதை வாங்க முயற்சிங்க. நீங்கள் அதை வளர்த்து அதனுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்கும் போது தான் உங்களுக்கு அதில் உள்ள நிறைய குறைகள் தெரியும், அதை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது எடுத்ததுமே அதிக காசு போட்டு நீங்கள் அதில் செலவு பண்ணாதீங்க, அதுதான் நான் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழியை பொறுத்தவரையில், அதாவது சண்டை சேவலை பொறுத்தவரையில் நல்ல வருமானம் இருக்குது. ஏன்னா வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கொங்கு பொறுத்தவரையில் நிறைய மோதல் இருக்குது சண்டை சேவலுக்கு. நம்ம வச்சுருந்தாலே நல்லா தரமாக வச்சுருந்தாலே கோழியை பார்த்தோன்னே எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க எடுத்ததுமே. ஸோ நம்ம எப்படி ப்ரீடர்ஸாக இருக்க போகிறோமா இல்லை களத்தில் விட போகிறோமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை வளர்க்கணும். ஸோ களத்தில் விடுற மாதிரி இருந்தனா இவ்வளோ இது பயிற்சி முறைகள் இருக்குது, இல்லை நான் ப்ரீடராக இருக்கேன் ஒரு அளவுக்கு வளர்த்த அதை இன்னொருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பெட்ரு. ஸோ அதுக்கு நம்ம கரெக்டான லைனேஜில் உள்ளதை, மெயினாக அந்த லைனேஜ் சொல்கிறாங்க, அதுதான் அந்த கலர், காலுடைய கலரும் மூக்கு கலரையும் வச்சு அதனுடைய லைனேஜை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சவங்களையும் கூப்பிட்டுட்டு போய் நம்ம ஒரு ரெண்டு மூணு இடங்களில் வாங்கி அந்த பகுதிகளில் உள்ளதை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நமக்கு ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் நம்மளே அதில் பெரிய ப்ரீடர் ஆயிடுவோம். ஸோ இதுதான் இந்த சண்டை சேவலை பொறுத்தின எல்லா தகவலும் கூடிய மட்டும் சொல்லிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு இதில் இன்னும் அதிகமான தகவல் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு அளிங்க. நன்றி.